எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நான் கடந்தூர் போயிருந்தேன். பசங்களுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கிறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 10 ரூபா கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளுக்கும் சகாஸுக்கும் வந்து வாட்டர் கன் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு வாட்டர் கன் இதே போலயே வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வாட்டார் பஸ்ஸில் போகிறப்பே தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே போட்டு வந்துட்டாங்க. இன்னொரு வாட்டர் கன் பார்த்தீங்கன்னா நாத்தனார் வீட்டுக்கு போனோம், ஊருக்கு, அங்கேயே போட்டு வந்தாச்சு. ஆமாம், அதுக்காக பபுளுக்கு ஒரு வாட்டர் கன், சகாஸுக்கு ஒரு வாட்டர் கன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீ வடிகட்டி, இது வந்து 20 ரூபா போட்டிருப்பாரு. இந்த சட்டையை பாத்தீங்கன்னா சரியான இந்த சட்டை கூட ஒரு ரகசியம் இருக்குது. இது வந்து பபுளோட சட்டை. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா இதே சட்டை தான், துவைச்சு 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 எடுத்து இதே தான் போட்டு ஓடணும். டிஷர்ட் இருக்குது, எல்லோ கலர் டிஷர்ட்டு, ரெண்டு மூணு அரவை சட்டை நிறைய இருக்குது, டிஷர்ட்டும் இருக்குது. ஆனா அதை போட மாட்டாங்க பபுளு. வீடியோல கூட தீபாவளி கெடுத்தது நிறைய அவனுக்கு எடுத்திருப்பேன், காமிச்சிருப்பேன். எந்த ஒரு சட்டையுமே போட மாட்டான், இதே சட்டை தான் நெருக்கி. தீபாவளில இருந்து இதே சட்டை தான், எங்க போனாலும் இதே சட்டை தான். இங்க பாருங்க சட்டையை அப்படியே வெளுத்து விட்டு அப்படியே காலார பாருங்க. இந்த கலர் வந்து பபுளுக்கு ரொம்ப, இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் கலரும் ரொம்ப விரும்பி போடுவான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறப்ப பெட்டி கடை ஒன்று இருக்கு, ஷார்பினர் வாங்கி கொடுத்துட்டேன். சகாஸுக்கு வந்து ரெட் கலர் ஷார்பினரும் பபுளுக்கு வந்து பிளாக் கலரும். என்ன பபுள் பண்ணப்போ அவன் என்ன தெரியுமா கேட்டான், சகாஸ் வந்து நல்லா வெள்ளையா கலரா இருக்கலாமா, அவனுக்கு மட்டும் வந்து ரெட் கலரே வாங்கி கொடுத்துட்டேன், நான் வந்து பிளாக்கா இருக்கிறேன் கருப்பா, எனக்கு வந்து கருப்பு கலர் ஷார்பினரா வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா. இதுல என்னடா வந்துருக்கு, ஷார்பினர் சீவ தானடா போறேன், இதுல என்ன கலர் பாக்குறேன் அப்படின்னு. நான் ஏற்கனவே கருப்பா தானமா இருக்கிறேன், எது இருந்தாலும் எனக்கு சேப்பு கலர்லேயே வாங்கி கொடுமா, கருப்பாலாம் வாங்கி கொடுக்காதம்மா அப்படின்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா அவன் கலராகலாம் இருக்கிறான். சகாஸ் அவங்க சகாஸ் அப்பாவும் சகாஸும் நல்லா கலர், நாங்கள் ரெண்டு பேருமே கருப்பு. கருப்புனா அவ்வளோதான் கருப்பாக இருக்க மாட்டோம், ஓரளவு வெள்ளையெல்லாம் இருப்போம். எவ்வளவு ஓரளவு வந்து வெள்ளையெல்லாம் இருப்போம், ஓரளவு கலராக இருப்போம், ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் பபுளு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஏன்னா சகாஸ் கூட கருப்பாக பிறந்து வெள்ளையாக பிறந்ததுதான் கொஞ்சம் மனசு அவன் காதலாக இருக்கும். கலர்லாம் ஒன்றுமே இல்லை பபுளு. அதை வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே எல்லாமே வந்து சேப்புகளாக தான் அவனுக்கு போகணும், கருப்பெல்லாம் வந்து சகாசுக்கு தான் போகணும்னு விரும்புவான். அதனால பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் எதுக்காக எடுத்தானா, இனிமேல் இதை போடக்கூடாது. அவன் ரஃப்யூஸுக்கு போட்டுக்கலாம், வெளில போனால் ஒரே தான் வெளுத்தே போயிட்டு எனக்கே ஒரு மாதிரியாதான் இருக்குது. நம்ம சட்டையெல்லாம் போல இதே போட்டுக்கிட்டு போகிறது. இதை பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இது கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கும். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, இந்த சட்டை பார்த்தீங்கன்னா 180 ரூபா. இது வந்து எதனால இந்த கலர் எடுத்தாங்கன்னா அவனுக்கு வந்து கோட்டு மாடல் பிடிக்கும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து ஒரு வெளுத்தாலும் போகாது, எவ்வளோ வாட்டி போட்டாலும் வெளுத்தே போகாது இந்த கிளாத்து. இந்த கலர் வந்து இந்த கருணையெல்லாம் கலர் வந்து போட்டோம்னா அவனுக்கு வந்து இது வந்து நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்ம கருப்பாக இருக்கிறோம் அதனால சேப்பு சட்டை தான் போடணும் அப்படின்ட்டு. இதேமாரி கலர் எடுத்தோம்னா அவன் கலர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஏன் அப்படி பபுளுக்கு ஃபீல் பண்ணுறான்னு தெரியல. ஏன் பபுளு இங்கே பாருங்க, அதனால வந்து இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்த பொருள், வேற எதுவும் எடுக்கல, அவ்வளோதான். இது ஏன் சட்டையோட ரகசியம் இதுதான், இந்த சட்டையோட ரகசியத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எதனால வந்து சட்டை மட்டும் எடுக்கிறேன்னா, ஃபேண்ட் எல்லாம் வந்து அப்படியே இருக்கு, நிறைய ஃபேன் இருக்குது, டாக்கு நேவில அதுல எல்லாம் நிறைய ஃபேன் இருக்குது. சட்டை மட்டும்தான் வந்து இப்ப வளர்றதுனால பாதி சட்டை பத்தாமே போயிட்டு, அது பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சட்டையை தான் வச்சுக்கிட்டு சும்மா சும்மா இதே சட்டையை தான் போடுறோம். அதுக்காக தான் இந்த சட்டை எடுத்துட்டு வந்தேன் பப்ளுக்கு. அதனாலதான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.